ஹாய் வீவர்ஸ், நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா. இந்த உத்தமபாளையம் தாலுகாவில் தேனியிலிருந்து சுமாராக 20 கிலோமீட்டர் உத்தமபாளையம் அருகில் 170 ஏக்கர் தென்னை தோப்பு இருக்குங்க. இதில் தென்னந்தோப்பும் ஆட்டுப்பண்ணையும் மாட்டுப்பண்ணையுமாக சேர்ந்துருக்குது. 99 ஏக்கர் கம்பெனி பேரில் இருக்குது, மீதி தனியார் பேரில். ரெண்டும் ஒரே ஓனர் தான். பேங்க் லோன் வந்து 16 கோடி ரூபா இதுக்கு இருக்குது. ஒரு சென்டோட விலை 43,000, ஒரு ஏக்கரோட விலை 43 லட்சம். இந்த தோப்போட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 2000 அடிக்கு மேல் இருக்குது. அதுபோல் பேக் சைடு வந்து தற்சனையும் ஜல்லி போட்டு ரோடு போட்டிருக்காங்க, தார் விரைவிலே போடுவாங்க. 2.5 கிலோமீட்டர் சுமாராக இருக்குது பேக் சைடு. கையெழுத்து 3 கையெழுத்துலாம் அண்ணன் தம்பி 3 பேர் தான். ஃப்ரீ கரண்ட் பார்த்தீங்கன்னா 200 HP இருக்குது. அதில் இபி ஃப்ரீ சர்வீஸ் வந்து 20 சர்வீஸ் இருக்குது. இபி வீட்டு சர்வீஸ் வந்து தனியாக ஒரு 6, ஜென்ரேட்டர் தனியாக இருக்குது. தேனியிலிருந்து சுமாராக 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. டவர் லைன் இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. மண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண். மொத்த தென்னமரம் பார்த்தீங்கன்னா 10,600 தென்னமரம் இருக்குது. இதில் செவ்விளநீர் வந்து 1400, பச்சை இளநீர் அல்லது தேங்காயாக யூஸ் பண்ணிடலாம் 9200. மொத்தம் 10,600 தென்னை மரம் இருக்குது. இதில் விவசாயம் வந்து தனியாக ஒரு 10 ஏக்கரில் வந்து சிகப்பு வாழை போட்டிருக்காங்க. ஒரு 150 ஏக்கருக்கு மேல் தென்னை இருக்குது. மீதியான இடத்துல வந்து 10 சென்டில் ஒரு 6,000 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு கேரளா மாடலில் ஒரு பங்களா போட்டிருக்காங்க. வேலை ஆட்கள் தங்குவதற்கு வந்து தனியாக ஒரு 24 வீடு தனியாக அமைச்சிருக்காங்க. இதில் 4 மேனேஜர் வீடு ஆஃபீஸ் உள்பட வரும். ஆடு மாடுகளை வந்து தனியாக வளர்த்துட்ருக்காங்க, அதுக்கு பண்ண தனியாக இருக்கிறது. இதுக்கு கால்நடை நேப்பியர் புல் வந்து சுமாராக ஒரு 10 ஏக்கர் புல் தனியாக போட்டிருக்காங்க. வாழை தனியாக போட்டிருக்காங்க, இந்த புல் தனியாக போட்டிருக்காங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இது கால்நடைகளுக்குள்ள தீவனம். தண்ணி பார்த்தீங்கன்னா மிகச்செழிப்பு அந்த அளவு. பெரியாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஓடுது. பெரியாற்று படுகை பக்கமாக இருப்பதால் உங்களுக்கு தண்ணி வந்து தண்ணி உள்ள தோண்டுனா ஒரு 10-20 அடியில் தண்ணி வருது. அந்த மாதிரி தண்ணி இருக்குது. நாட்டு மாடு பசு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 130 மாடு இருக்குது. 120 அடி நீளம் ஆட்டு கொட்டகை 4 அண்ணன் இருக்குது. வெள்ளாடு ஒரு 150. அதே போல் ஆட்டு கொட்டகை வந்து 4 ஆட்டு கொட்டகை. டிராக்டர் வந்து 2 டிராக்டர் கொடுத்துருக்காங்க. 2 ட்ரெய்லர் இருக்குது, டேங்கர் ப்ளஸ் தொட்டி. ஸ்டாப் எடுக்க வந்து வேன் ஒன்று தனியாக இருக்குது. கிணறு 2 இருக்குதுங்க. போர் 7 இருக்குது. குளம் 8 குளம் இருக்குது. மட்டைகளை தூள் செய்யக்கூடிய மிஷின் தனியாக ஒன்று இருக்குது. புல் கட் பண்ணதுக்கு வந்து தனி மிஷின் இருக்குது. நிலத்தை உழக்கூடிய கருவிகள் மற்றும் பல விவசாய உபகரணங்கள் இது கூடவே உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். மாத வருமானம் இதில் பார்த்தீங்கன்னா 10,600 மரத்து இருக்குது. ஒரு மரத்திற்கு 20 காய் வீதம் நீங்கள் பார்த்தாலும் 2,12,000 காய் ஒரு மாதம் வெட்டப்படுகிறது. ஒரு காய், அதாவது ஒரு இளநீர் 20 ரூபா வைத்து குறைந்த பட்சத்தில் பார்த்தாலும் மந்த்லி உங்களுக்கு 42,40,000 ரூபா இதில் இன்கம் வருவோம். 20 ரூபாய்க்கு இளநீர் விற்றார். 20க்கு நல்ல கோடை காலத்தில் 20 ரூபாய்க்கு மேல் போகும். மழை நேரத்தில் கொஞ்சம் குறையும். இது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மாதத்துக்கு உங்களுக்கு மினிமம் வந்து 42-42.5 லட்சம் ரூபா இதில் வருமானம் இருக்குது. இந்த அளவு வருமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தோப்பு உங்களுக்கு வந்து மிக குறைந்த விலையில். ஏன்னா இந்த தேனியை விட்டு கொஞ்சம் கூட நீங்கள் அந்த பக்கம் போயாச்சுன்னா உங்களுக்கு, அதாவது பொள்ளாச்சேரியா போயாச்சுன்னா 50-55-60 லட்சம் ஒரு ஏக்கர். 6 அதனுடைய விலை அந்த அளவுக்கு அந்த பக்கம் இருக்குது. 6 கிலோமீட்டர் சுற்றிலும் நல்ல இரும்பு வலையுடன் கூடிய முள்வேலி போட்டிருக்காங்க. போடியிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் உள்ளவும் தேனியிலிருந்து ஒரு 20-21 கிலோமீட்டர். கம்ப்ளீட்டாக லேண்டு முழுவதும் வந்து சொட்டு நீர் பாசனம் நல்ல ப்ரெஷர் மிஷின்கள்லாம் ஆங்காங்கே வைக்கப்பட்டு நல்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. தோட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 30 அடி பாதை. இதில் கிளைப்பாதைகளாக 24 அடி பாதை. ஒரு 10 மரத்துக்கு இடையே கார் செல்லும்படியாக ஒரு பாதை. இந்த கால்நடைகளுடைய வேஸ்ட்டு, அதாவது ஒரு 200 சில்லற கால்நடைகள் மொத்தம் இருக்குது. இதனுடைய வேஸ்ட் எல்லாமே டேங்கரில் ஏற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தென்னை மூட்டில் தான் விடுறாங்க. ஸோ இதனுடைய மண் வளம் பார்த்திங்கன்னா
இவ்வளவு ஒரு சுமாராக ஒரு 300 கால்நடைகளுடைய வேஸ்ட்டை வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வந்து தென்னை மூட்டில் விடும்போது அந்த தென்னையுடைய செழிப்பு எப்படி இருக்கும்னு பாருங்க. வெளியே இருந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு உரம், இயற்கையான ஒரு உரம் வந்து கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அந்த அளவு மண் வளம், அதோடு மண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளமான செம்மண். வெளியை பார்த்தீங்கன்னா இது வெளி சைடாகவும் போயிட்டுருக்கோம், இதனுடைய லாஸ்ட் எண்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப்பில் இந்த இது தோப்பு வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னால் இந்த இப்போ வந்து இந்த தோப்பை கம்ப்ளீட்டாக வந்து விசிட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகிறோம், தார் ரோட்டுக்கு போகிறோம். இந்த விலையில் வந்து சின்ன மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், இடத்தை கொண்டு காணிக்கிறோம். இடத்தோட விலையில் கண்டிப்பாக மாற்றம் வந்து செய்வோம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு தேவையானால் உங்களுக்கு அதை தகுந்தபடி பேசி முடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.